வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம பாகுபதம் எதுவுமே பார்க்காம ரொம்ப சுலபமான முறையில் நல்லா சாஃப்டான அதிரசம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு அதிரசம் பண்ணணுன்னா பயப்படுவாங்க, பாகுபதம் செக் பண்ண தெரியாது. சில பேர் செஞ்சு எண்ணெயில் போடும்போது திரிஞ்சு போயிடும் இல்லை முறுமுறுன்னு ஆகிடும், அதனால் அதிரசம் செய்யணுன்னாலே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபெயிலியூரே ஆகாது. பாருங்கள் நல்லா எவ்வளோ சாஃப்டான அதிரசம். நம்ம பாகு எடுத்து எப்படி பண்ணோன்னா கிடைக்குமோ அதே ரிசல்ட் எப்படி அருமையாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப கஷ்டமே இல்லாமல் பிகினர்ஸ் சின்ன பசங்க கூட செஞ்சிடலாம், பயப்படாமல் அந்த அதிரசம் ரொம்ப அருமையாக செய்ய முடியும். வாங்க பந்த சாஃப்டான பாகுபதம் இல்லாத அருமையான அதிரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அதிரசம் பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரால் தான் நான் அரிசி அளந்துக்க போகிறேன். நீங்கள் எந்த அளவால் அரிசி அளக்குறீங்களோ அதே அளவால் தான் நீங்கள் வெள்ளமும் அளந்துக்கணும். இப்போ இந்த டம்ளரால் நான் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த அரிசி பார்த்திங்கன்னா நான் மாவு பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நம்ம மாவு பச்சரிசியில் பண்ணும்போது தான் அதிரசம் நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட மாவு பச்சரிசி இல்லைன்னு நீங்கள் ரேஷன் பச்சரிசி வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட பண்ணலாம், அது கூட நல்லாயிருக்கும். இப்போ இந்த அரிசி பார்த்திங்கன்னா நான் ஒரு 2-3 தண்ணி போட்டு களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த அரிசி நமக்கு 3-4 மணி நேரம் நல்லா ஊறி வரணும். அரிசி நல்லா ஊறி வந்துச்சுன்னா தான் நமக்கு அதிரசம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இந்த அரிசி ஒரு 4 மணி நேரம் ஊறி வந்துடட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதிரசம் மாவு எப்படி கலரலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் அரிசி ஊற வச்சுருந்து ஒரு 4 மணி நேரம் ஆகிடுச்சு. குறைஞ்சது நீங்கள் ஒரு 3 மணி நேரமாவது ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நமக்கு அரிசி நல்லா மஞ்சும் வரும், அதிரசமும் சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இந்த அரிசியில் இருக்கிற தண்ணியை நான் நல்லா வடிச்சுட்டு எடுத்துகிட்டு வரேன். இப்போ இந்த அரிசியில் இருக்க தண்ணினா வடிகிறதுக்காக ஒரு வடிக்கட்டியில் போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு 5-10 நிமிஷம் மாம்பழம் அப்படியே விட்டுட்டோம்னா தண்ணி ஃபுல்லாக நல்லா வடிஞ்சிட்டு அரிசி மட்டும் நமக்கு கிடைக்கும். இப்போ தண்ணி வடிஞ்சிடட்டும். இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சிடுச்சு. இப்போ நான் சமையல் மோட மேலே ஒரு காட்டன் துணி போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி காட்டன் துணி போட்டுக்கோங்க. அதில் நம்ம தண்ணி வடித்து வச்சுருந்த அரிசியை இதில் போட்டுட்டு நல்லா பரப்பி விட்டுடலாம். அரிசியை நம்ம பரப்பி விட்டுட்டு ஒரு 20-25 நிமிஷம் நம்ம நல்லா காய விட்டுக்கணும். இந்த அரிசியை நீங்கள் வெயிலெல்லாம் போட்டு காய வைக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே தான் இந்த மாதிரி துணியில் போட்டு நிழல் உணர்த்தமாக தான் நம்ம உணர்த்திட்டு எடுத்துக்கணும். ஃபேனு கடையில் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 20 நிமிஷம் இருந்த பிறகு உங்களுக்கு அரிசி நீங்கள் எந்த பதத்தில் எடுக்கணுன்றதை நான் காமிக்கிறேன். இப்போ அரிசி கொஞ்சம் லைட்டாக உணர்ந்து வரட்டும். இப்போ நான் அரிசி பாருங்கள் பரப்பி போட்டு வச்சுருந்து ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்படி நம்ம கையை லைட்டாக அழுத்திட்டு தொட்டோம்னா கையில் ஒட்டணும். நம்ம அந்த கையை ஒதுரி விட்டோம்னா அரிசி ஃபுல்லாக கீழே ஊந்துடணும். இதுதான் கரெக்டான பதம். ஒரு 20 நிமிஷம் நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பதத்துக்கு கரெக்டாக வந்துடும். நீங்கள் அரிசியை ரொம்ப நல்லா காய வச்சுடாதீங்க. அரிசி நம்ம நல்லா காய வச்சுட்டோம்னா அதிரசம் நமக்கு சாஃப்டாக கிடைக்காது. இப்போ இந்த அரிசியை நான் ஒரு மிக்சி கப்பில் எடுத்து மாற்றிருக்கேன். அது கூடவே ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துட்டு அரிசியை நம்மளால் நைஸாக அரைச்சிட்டு மாவு சலிக்கிற சலடு இருக்கும் பாருங்கள், அந்த சலடையில் போட்டு சலிச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் அரிசி ஃபுல்லாகவே அரைச்சிட்டு இந்த மாவு சலிக்கிற சலடையில் சலிச்சுட்டு இந்த பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி கையில் கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுருக்கேன். நம்ம பூரா அரிசியும் அரைக்கிறதுக்குள்ளே நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அரிசி மாவு உலர்ந்து வந்துடும், அந்த மாதிரி உலர்ந்து வரக்கூடாது. அதனால் மாதிரி அழுத்திட்டு எடுத்துக்கோங்க. நம்ம இந்த கிளாஸால் தான் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருந்தோம். 2 கிளாஸ் அரிசிக்கு நான் பாகு வெள்ளம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாகு வெள்ளம் நமக்கு கடையில் கேட்டோம்னாலே கிடைக்கும். நீங்கள் மண்டை வெள்ளம் இருந்துச்சுன்னா அது கூட எடுத்துக்கலாம். இப்போ 2 டம்ளர் அரிசிக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு இந்த மாதிரி நல்லா காய் சீவில் போட்டு சீவின வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வெள்ளம் எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா சுத்தமான வெள்ளமாக எடுத்துக்கோங்க. ஒரு சில சமயத்தில் வெள்ளத்தில் நிறைய மண் இருக்கும், அந்த மாதிரி மண் இருந்துச்சுன்னா நம்ம அதிரசம் சாப்பிடும்போது வாயெல்லாம் ஒரே மண்ணாகப்படுற மாதிரி இருக்கும். நீங்கள் சுத்தமான வெள்ளமாக இருந்துச்சுனாக்கா நமக்கு அந்த மாதிரி மண் வராது. இதை நம்ம இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாவு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அந்த வெள்ளம் மாவு எல்லாமே நல்லா கலந்துட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு இந்த மாதிரி உதிர் உதிராக ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம 2 நாள் அப்படியே ஊற விட்டோம்னா அந்த வெள்ளமெல்லாம் இலகிட்டு நமக்கு கரெக்டான பதத்தில் கிடைக்கும். இப்போ நான் அந்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த மாதிரி கையால் நம்ம லைட்டாக அழுத்தி விட்டுடணும். அழுத்தி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது 2 நாள் நல்லா ஊறி வரட்டும். இப்போ நான் முதல் நாள் மாவை கலந்துட்டு வச்சுருந்து இதில் 2வது நாள் இது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது நல்ல வித்தியாசம் தெரியும். அந்த மாவு நல்லா ட்ரையாக இருந்தது. இப்போ நல்லா இது இலகிட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துட்ட பிறகு நம்ம இலகி வந்துருச்சுன்னு செய்ய முடியாது. இதை நம்ம நல்லா ஒன்றா சேர்த்து கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மறுபடியும் நம்ம நல்லா ஒன்றா கலந்து பிசைஞ்சு விட்டுட்டு இன்னும் ஒரு நாள் நம்ம இதை ஊற விடணும். அதனால் இப்போ நம்ம இதை ஒன்றா நல்லா பிசைஞ்சு விடலாம்.
கொஞ்சம் மாவு அழுத்தமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நம்ம கொஞ்சம் அழுத்திட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் மாவை நல்லா ஒன்றா பிசைஞ்சு வச்சுட்டேன். இதை நம்ம மூடி போட்டு வச்சுட்டு இன்னும் ஒரு நாள் இதை நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி மாவு ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ கரெக்டான பதத்தில் நமக்கு அதிரச மாவு கிடைக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லாவே கொஞ்சம் தளர்வாகவும் இல்லை. அதே சமயத்தில் நம்ம பாகு எடுத்தோம்னா எந்த பதத்தில் இருக்குமோ மாவு அந்த பதத்தில் இருக்குது பாருங்கள். இதுதான் நமக்கு கரெக்டான பதமாக இருக்கும். நம்ம கையில் கொஞ்சம் கூட மாவும் மொட்டலை, இதுதான் சரியான பதம். நம்ம இந்த மாதிரி தட்டும்போது அதிரசம் தட்டுறதுக்கு வரும். இப்போ கையில் நான் தட்டி காமிக்கிறேன் பாருங்கள், தட்டுறதுக்கு வருது. இதுதான் சரியான பதம். இது மாதிரி நம்ம ரெண்டு நாள் ஊற விட்டுருந்தோன்னா வந்துடும். ஒரு சில அரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் வராது. அந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சுடுதண்ணியோ இல்லை பாலோ கொதிக்க வச்சுட்டு லேசான சூடு சேர்த்து மாவு ஜாஸ்தி தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பதத்துக்கு பிசைஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட கொஞ்சம் தளர்வாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டு கூட இதை கலந்துக்கலாம் இது கூடவே. இப்போ எனக்கு இது கரெக்டான பதத்துலேயே வந்திருக்கிறதால நான் எதுவுமே கலக்கலை, தண்ணியும் ஊற்றலாம் மாவும் கலக்கலை, கரெக்டான பதத்தில் எனக்கு செட் ஆகி வந்திருக்கு. இதே மாதிரிங்க பாகு வெள்ளம் எடுத்துட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதத்தில் கிடைக்கும். இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது, நம்ம அதிரசம் தட்டிக்கலாம். இப்போ நான் ஒரு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் வாழை இலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லைனாக்கா நீங்கள் எண்ணெய் கவர் இருந்துச்சுன்னா அதில் கூட நம்ம அதிரசம் தட்டிக்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக நம்ம அந்த பட்டர் ஷீட்டில் நெய் தடவிக்கலாம். உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்காதுன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக எண்ணெய் கூட நீங்கள் தடவிக்கலாம். இப்போ கையிலையும் நம்ம எண்ணெய் தொட்டு தடவிக்கிட்டோம்னாக்கா அதிரசம் தட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக வரும், மொட்டாமல் கொள்ளாமல். இப்போ நம்ம ஒரு சின்ன அளவு மாவு எடுத்து இந்த அளவு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். ஒரு லெமன் சைஸ் அளவு மாவு எடுத்திங்கன்னா ஒரு அதிரசத்துக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த அதிரசம் தட்டும்போது ரொம்ப மொத்தமாக தட்டிட்டோன்னா உள்ளையெல்லாம் நமக்கு வேகாது. அதே சமயத்தில் ரொம்ப மெல்லுசாக தட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு முறுமுறுன்னு வந்துடும், அதிரசம் நமக்கு சாஃப்டாக கிடைக்காது. இப்போ நான் காட்டுறேன் அந்த பதத்துக்கு நீங்கள் தட்டினீங்கன்னா சரியாக இருக்கும். நடுவு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஓட்டை வேண்டான்னா நீங்கள் அப்படியே கூட சுடலாம். இந்த அளவுக்கு நீங்கள் மொத்தம் இருக்கிற மாதிரி தட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ நான் அடுப்பில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கிறேன். அந்த எண்ணெயில் நம்ம அதிரசத்தை போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு நம்ம அடுப்பை மிதமான தீக்கு மாற்றிக்கணும். நீங்கள் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதத்தில் நல்லா பூரி மாதிரி உப்பி வராது. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கரிஞ்சிடும், உள்ளே வேகாது. இப்போ பாருங்கள் நல்லா அழகாக பூரி மாதிரி எல்லா சைடும் நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். நம்ம பாகு பதம் எதுவுமே செக் பண்ணலாம். ஆனாலும் பாருங்கள் பாகு பதம் இல்லாத நல்லா அருமையான அதிரசம் நல்லா பூரி மாதிரி உப்பி நல்லாவே வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம பாகு எடுத்து எப்படி செய்கிறோமோ அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் வெள்ளம் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்வீட்னஸ். ஆனால் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும். இப்போ பாருங்கள் மிதமான தீயில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு மாதிரி நம்ம பெரட்டி போட்டு வேக வச்சுக்கலாம். அடுப்பு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, உள்ளையெல்லாம் வேகாது, மேலே கரிஞ்சி வந்துடும். இப்போ ரெண்டு சைடுமே நான் திருப்பி போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் எண்ணெயில் இருந்தால் பபுள்ஸ்லாம் நல்லாவே அடங்கிடுச்சு. மிதமான தீயில் வச்சு வேக வச்சாச்சு. இப்போ நமக்கு அதிரசம் வெந்துருச்சு. நம்ம எண்ணெய் இந்த மாதிரி லைட்டாக வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா அதிரசம் நல்லா உப்பி வந்திருக்குன்னு. நம்ம பாகு பதம் எதுவுமே எடுக்காமல் செக் பண்ணாமல் அருமையான ஒரு சாஃப்டான அதிரசம் ரெடி பண்ணியாச்சு. நான் இதே மாவில் நடுவில் ஓட்டை போடாமல் நம்ம நார்மலாக அதிரசம் செய்கிற மாதிரி செஞ்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அதிரசம் பாருங்கள் அது எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. நீங்கள் ரெண்டு மெத்தட்லேயுமே ட்ரை பண்ணலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.